வணக்கம் நண்பர்களே. இன்றைய செய்தித்தாளில் தமிழ்நாட்டில் நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பெற்ற வெற்றி தோல்விகள் பற்றி தான் பெரிய அளவில் செய்திகள் வெளியாயிருக்கு. ஒவ்வொரு நாளுமே புதிது புதிதான செய்திகளை பார்க்கறது வழக்கம். நம்முடைய வாசி நியூஸ் பேப்பர் அனாலிசிஸில் வரக்கூடிய செய்திகள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு பேப்பரில் இருக்கக்கூடிய ஒரு 10 பேஜ் இருக்குது அப்படின்னா அதில் 8 பேஜுமே இன்னைக்கு வந்து நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பெற்ற வெற்றி தோல்விகள் பற்றின செய்திகள் தான் இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 21 மாநகராட்சிகளையும் கைப்பற்றி அசத்து இருக்கிறது திமுக அப்படிங்கிற ஒரு செய்தி. 132 நகராட்சிகள், 435 பேரூராட்சிகளையும் திமுக அமோக வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த கோப்பையையும் ஒன்றா வாங்கி முக ஸ்டாலின் கட்டிக்கிட்ட மாதிரி ஒரு செய்தி வெளியாயிருக்கு. இந்த செய்தி அப்படிங்கிறது நேற்றைய தினம் ஊடகங்கள்லையும் பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. குறிப்பாக சொல்லணும்னா இது திமுகவுக்கான பொறுமைக்கு கிடைத்த பெரிய அளவிலான வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இரட்டை கொலைகள்லாம் நடந்தது. சென்னை மற்றும் வெவ்வேறு பகுதிகளில் வந்து சில அசம்பாவித சம்பவங்களும் நடந்தது. ஒரு ஊரக உள்ளாட்சி தேர்தலாகட்டும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலாகட்டும் இந்த மாதிரியான சம்பவங்கள் அப்படிங்கிறது நடக்கிறதுங்கிறது வழக்கம்தான். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தந்த ஏரியாவில் பெரிய ஆள் யார் அப்படிங்கிறது நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா சுயேட்சிகள் பெரிய அளவில் வெற்றியை வந்து வாகை சூடக்கூடிய ஒரு இடமாக வந்து நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் இருக்கக்கூடிய இடம். அப்படிப்பட்ட இடத்துல லோக்கலில் இருக்கக்கூடிய நம்ம ஏரியா கவுன்சிலர் யார், நம்முடைய தெரிஞ்சவங்களா, நமக்கு தெரிஞ்சவங்க, நம்முடைய அங்காளி பங்காளிங்க, நம்முடைய மாமன் மச்சான், இவங்க தான் வந்து வேட்பாளராக அனுப்பாங்க. ஸோ இது கட்சி சார்ந்து இப்போ இன்னைக்கு தேதிக்கு வந்து பாஜகலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெடி வெடித்து கொண்டாடிட்டு இருக்காங்கன்னா அவங்க திமுகவினுடைய வெற்றியை கொண்டாடிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுப்ப வேண்டியது இருக்குது. ஏன்னா பாஜக பெற்ற வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது 2011 இப்போ வரைக்கும் கணக்கு பண்ணோம் அப்படின்னா 2011 வந்து பார்த்திங்கன்னா 0.5% வந்து வாங்கியிருந்தாங்க. இந்த தடவை 0.5 1% வாங்கியிருக்காங்க. 0.5% வந்து அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ண வேண்டியது இருக்குது. இதே நேரத்தில் டிஎம்கேல எடுத்துக்கிட்டிங்கன்னா 21 மாநகராட்சிகளையும் திமுக கைப்பற்றியிருக்கு. அதே நேரத்தில் அதிமுக டோட்டல் வாஷ் அவுட் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பெரிய அளவில் சொல்லிக்கிற மாதிரியான இடங்கள்லாம் அதிமுக ஜெயிக்கலை. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சென்னை மாநகராட்சியிலேயே மொத்தம் வந்து 200 வார்டில் 15 இடம் தான் அதிமுக ஜெயிச்சிருக்கு. இப்படிப்பட்ட நிலைமையில் ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலைக்கு அதிமுக கீழே போயிடுச்சு. கூட்டணிகள் பெரிய அளவில் கை கொடுக்காத ஒரு சூழ்நிலை. அதிமுகவினுடைய பெரிய அளவில் கோட்டையாக சொல்லப்பட்ட, இல்லை அதிமுக பாஜகவினுடைய கோட்டையாக சொல்லப்பட்ட இங்கே கொங்கு மண்டலத்தை பொறுத்தளவில் வேலுமணி டோட்டலாக வந்து வாஷ் அவுட் ஆகிட்டாரு. சொல்ல குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கோயம்புத்தூர் கார்பரேஷனையே அதிமுகிட்ட இருந்து டோட்டலாக கைப்பற்றியிருக்கு திமுக. குறிப்பாக சொல்லணும்னா கருமத்தப்பட்டி, பொள்ளாச்சி, மதுக்கரை, வாழை, வால்பாறை உள்ளிட்ட 7 நகராட்சிகளையும் திமுக வந்து பெரும்பான்மை பலத்தோடு வந்து கைப்பற்றியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஓட்டு சதவீதம் அப்படிங்கிறது 1-2 அப்படிங்கிறது பின்தங்கி இல்லை. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவிலான வாக்குகள் வித்தியாசத்தில் பெரிய அளவில் மாநகராட்சியில் கோவை மாநகராட்சியில் ஜெயிச்சிருக்காங்க. திமுக 30, சிபிஎம், அதுக்கப்புறம் காங்கிரஸ் 2, மதிமுக உள்ளிட்ட அதிமுகவுக்கு அந்த இடத்துல ஒரே ஒரு இடம் தான் கிடச்சிருக்கு நகராட்சியிலேயே. இப்படி வேலுமணி தொகுதியிலேயே வந்து பார்த்திங்கன்னா திமுக தொடர்ந்து முன்னிலையிலே இருந்துச்சு ஆரம்பித்த நேரத்திலருந்தே. கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 33 பேரூராட்சிகளையும் திமுக வந்து ஜெயிச்சிருக்கு. இப்படி தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கோவை மாவட்டத்தை முழுவதையுமே வந்து திமுக வந்து செந்தில் பாலாஜி அவருடைய தீவிர அரசியல் சுற்றுப்பயணத்தின் தாண்டி பெரிய அளவில் வெற்றியை வந்து ருசிச்சிருக்கு. விஜய் மக்கள் இயக்கத்தை சேர்ந்த வேட்பாளர்கள் வந்து 2-3 இடத்துல வந்து வெற்றியை பதிவு செஞ்சுருக்காங்க. நாம் தமிழர் கட்சி இதில் பின்னுக்கு போயிடுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்ப வேண்டியது இருக்குது. மக்கள் நீதி மையம் டோட்டலாக ஆலையே காணாம், மக்கள் நீதி மையத்தை ஆலையே காணாம் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மக்கள் நீதி மையத்தை பற்றின பேச்சு வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் மக்கள் நீதி மையம் வந்து காணாமல் போயிடுச்சு. மக்கள் நீதி மையம் ஏன் காணாமல் போச்சு இந்த தேர்தலில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு இடத்துல கூட மக்கள் நீதி மையம் வெற்றி பெறலை அப்படிங்கிறது. குறிப்பாக சொல்லணும்னா விஜய் மக்கள் இயக்கம் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் வந்து ஊரக உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிச்சுது. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தளவில் நாமக்கல், புதுக்கோட்டை, ராணிப்பேட்டை, தேனி, அதுக்கப்புறம் விழுப்புரம் உள்ளிட்ட, விருதுநகர் உள்ளிட்ட 5 இடங்களில் விஜய் மக்கள் இயக்கத்தினை வெற்றி பெற்றிருக்காங்க. சென்னையில் 136வது வாரத்தில் விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் போட்டிட்டு அறிவு செல்வி அதிமுகவை பின்னுக்கு தள்ளி 2வது இடத்தை வாங்கினாங்க அப்படிங்கிறது. ஸோ அதிமுகவெல்லாம் பின்னுக்கு தள்ளி விஜய் மக்கள் இயக்கம் முன்னாடி வருது அப்படின்னா அதிமுக கடைசி இடத்துக்கு போயிடுச்சு. தமிழ்நாட்டில் வந்து அரசியல் கட்சின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தாலும் அதிமுக கடைசி இடத்துக்கு போயிடுச்சு.
தோல்விச்சு அப்படிங்கிறது இந்த இடத்துல பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்குது. பிக் பாஸ் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் மட்டும்தான் வந்து கமல் வந்து அக்கறை செலுத்துறாரு, படத்தில் நடிக்கிறதுக்கு தான் பெரிய அளவில் அக்கறை செலுத்துறாரு, முழு நேர அரசியல் பணி அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்கே பெரிய அளவில் மக்கள் நீதி மையத்துக்கு மைனஸாக பார்க்கப்பட்டுச்சு. அந்த வகையில் தேர்தலுக்கு நிதி கொடுங்கன்னு சொல்லிட்டு தேர்தலை சந்திக்க திராணி இல்லாத ஒரு மக்கள் இயக்கமாக மக்கள் நீதி மையம் இருக்கிறதாகவும் செய்திகள் இல்லையாச்சு. ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து எலெக்ஷனுக்கு நான் வந்து போட்டியிடணும், எனக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க, காசு கொடுங்க அப்படின்னு கமல் வந்து கேட்டது வந்து மக்கள் பெரிய அளவில் ரசிக்கலைன்னு தான் சொல்லணும். கோட்சேவின் மகளே வந்து ஜெயிக்கப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து காந்தியை சுற்றி கொன்ற கோட்சே பற்றி பெரிய அளவில் பேசு பொருள் ஆக்குனது ஒரு அம்மா. அந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா படுதோல்வி அடைஞ்சாங்கன்னு முதல்ல சொல்லப்பட்டாலும் அதுக்கப்புறம் ஜெயிச்சதே அவங்க தான். சென்னையில் வந்து பாஜகவை தன்பாக்கம் வந்து திருப்பியிருக்காங்க. தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க சென்னையோட 134வது வார்டில் போட்டிட்டு உமா ஆனந்த் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாஜக ஒரு கட்சியினுடைய வேட்பாளராக முன்னிலைப்படுத்தி முன்னாடி வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அதுக்கப்புறம் பவானிசாகர் பேரூராட்சியில் வந்து 11வது வார்டில் ஒரே ஒரு ஓட்டு மட்டும்தான் வாங்கியிருக்காரு பாஜகவோட வேட்பாளர் நரேந்திரன் அப்படின்னு. ஒத்த ஓட்டு பாஜக அப்படிங்கிறது தான் இங்கே பெரிய அளவில் பேசு பொருளாக இருக்கிறது. இது ஏற்கனவே ஊரக உள்ளாட்சி தேர்தலும் இதே பேச்சு இருந்தது, இப்போவும் வந்து அதே பேச்சு தான் இருக்குது. ஒரு வாக்கு கூட வாங்காமல் மக்கள் நீதி மையம் ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குற மாதிரியான செய்திகள் வந்து நிறையா பேப்பர்ஸில் வந்து இடம்பெடுத்திருக்கு. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தளவில் கோயம்புத்தூர் வந்து அதிமுகவினுடைய கோட்டை, பாஜகவினுடைய கோட்டை அப்படிங்கிற பிம்பத்தை வந்து உடச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து தன்னோட சொந்த மாவட்டமாக இருக்கக்கூடிய சேலத்துலையாவது ஏதாவது இடத்துல வெற்றி பெற்றுருவாரா எடப்பாடி பழனிசாமின்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமியை பாவம் அவருடைய ஊரிலேயே வச்சு தோக்கடிச்சிருக்காங்க. ரொம்ப அசிங்கமாக போச்சு அவருக்கு. நோட்டாவாக வச்சுருந்தா கூட பாஜக பெரிய அளவில் ஜெயிச்சிருக்கோம், ஆனால் அண்ணாமலை வந்து வெடிபோட்டு திமுகவினுடைய வெற்றியை கொண்டாடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் காயல்பட்ட நகராட்சியில் பெருமானமான வார்டுகளில் வெற்றி பெற்று சுயேட்சைகளும் வெற்றி பெற்றிருக்காங்க. 18-ல் 13 இடத்துல சுயேட்சைகள் வெற்றி பெற்றது ரொம்ப குறிப்பிடத்தகுந்த விஷயமா இருக்குது. திருவள்ளிபுத்தூர், அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர்னு சொல்லக்கூடிய அதிமுகவோட கோட்டை, அது வந்து பார்த்திங்கன்னா தாமரைக்கணிங்கிற ஒற்றை மனிதரோட செல்வாக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயம் பதிவு செய்யப்பட்டது. 5 முறை அந்த தொகுதியோட எம்எல்ஏவாக இருந்து 3 முறை சுயேட்சையான்று வெற்றி பெற்று வருவார். அவருடைய மகனும் முன்னாள் அமைச்சருமா இருந்த தமிழழகன் நகராட்சி வார்டில் வெற்றி பெற்று அதிமுக சார்பில் போட்டிக்கிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தி. அதிமுக அப்போ எப்படி புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, அதிமுகவுக்காக போய் நின்றாங்க அப்படின்னா அவங்களும் தோல்வி அடைஞ்சிருவாங்க போல அப்படிங்கிற விஷயத்தை தான் இங்கே சொல்லாமல் சொல்லியிருக்காங்க. பாஜக செல்வாக்கு இருக்கிறத சொல்லப்பட்ட கன்னியாகுமரி நாகர்கோவிலில் கூட பாஜக வந்து தோல்வி முகத்தை தான் சந்திச்சுது. பாஜக 2-3 இடத்துல வந்து ஜெயிச்சது அப்படிங்கிறத தாண்டி வந்து 0.5% அவங்களுக்கு ஓட்டு வந்து கூடியிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ண வேண்டியது இருக்குது. செங்கோட்டை நகராட்சியை பொறுத்தளவில் அதிமுக வந்து கைப்பற்றியிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம், ஜார்ஜ் கோட்டை இல்லாட்டி என்ன செங்கோட்டை எங்களோடது தான் அப்படின்னு வந்து அதிமுக சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணுறாங்க. ஓபிஎஸ் வந்து சொந்த ஊர்லேயே வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் தோற்று போயிருக்காரு. பெரிய உலகம், அதுக்கப்புறம் தேனி பகுதியில் வந்து பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கு சப்போர்ட் இல்லை. அவர் வந்து கிணறு பஞ்சாயத்தில் ஆரம்பித்து மக்கள் மத்தியில் வந்து பெரிய அளவில் ஒரு பேர் கிடைக்காதனால தொடர்ந்து வந்து ஏறுமுகமாக இருந்த வாழ்க்கை வந்து இப்போ இறங்கு முகத்தில் போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்படிப்பட்ட செய்திகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செய்தித்தாள்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்திகள். அதில் சுருக்கமாக சொல்ல போனோம் அப்படின்னா, சென்னை மாநகராட்சி உள்ளிட்ட நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் திமுக வந்து டோட்டலாக ஜெயிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் மொத்த இடமா இருக்கக்கூடிய 489 மாநகராட்சியிலையும் அதிக அளவில் வந்து திமுக தான் வந்து ஜெயிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி நள்ளிரவில் பூந்தமல்லி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கார் ஜெயக்குமார் அப்படிங்கிற ஒரு செய்தி. இதனால் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பெரிய அளவில் வந்து வாக்கு எண்ணிக்கையெல்லாம் நடந்து வாக்கு போட்டுக்கிட்டு இருக்கும்போது ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கும்போது ஜெயக்குமார் மட்டும் தனியாக வந்து ஒரு அரசியல் நடத்தினார். திமுக வந்து கள்ள ஓட்டு போடுது அப்படின்னு சொல்லிட்டு திமுக பிரமுகராக இருக்கக்கூடிய ஒரு நபரை பிடிச்சி அவருடைய சட்டையை கழட்டி அவமானப்படுத்தினது வந்து பெரிய அளவில் பேச பொருளாச்சு. அரசியல் அசிங்கம் அப்படிங்கிற மாதிரியான சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் ஜெயக்குமார் அவருடைய கைது நடவடிக்கை நடந்தது. அதுக்கப்புறம் வீட்டுக்கே போய் ஆளத்துக்குனாங்க. அதுக்கப்புறம் டைரெக்டாக வந்து கோர்ட்டில் நிப்பாட்டினாங்க. நிப்பாட்டினதுக்கப்புறம் நீதிபதி மார்ச் 7 வரைக்கும் காவல் தண்டனை கொடுத்து பூந்தமல்லி சிறையில் அடைச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி. தேவையா இது? தேவையில்லாத ஒரு பிரச்சனை இது. நல்ல ஒரு மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒருத்தர் அசிங்கப்படுத்தி இன்றைக்கி தானும் அசிங்கப்பட்டு நிற்கிறாரு அப்படிங்கிற ஒரு பேச்சு தான் சமூக ஊடகங்களில் பேச பொருளாக இருக்குது. அதுக்கப்புறம் இரவு நேரத்தில் செயல்படக்கூடிய உணவகங்களை விரைவாக மூடும்படி கட்டாயப்படுத்துவதற்கு போலீஸாருக்கு எந்த விதமான அனுமதியும் கொடுக்கவில்லைன்னு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. இனிமேல் நீங்கள் டீ கடையோ இல்லை மற்ற கடையோ வந்து வச்சு உணவகங்களோ வச்சு நடத்துனீங்க அப்படின்னா போலீஸாருக்கெல்லாம் கப்பம் கட்டணுங்கிற அவசியமே இல்லை.
டெய்லி வந்து பார்த்திங்கன்னா பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்கல்ல, அந்த பிச்சைக்காரங்களுக்கும் நீங்கள் காசு போடணும்னு அவசியம் இல்லை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிச்சை எடுப்பது குற்றம் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ பிச்சைக்காரர்களை பெரிய அளவில் வந்து என்கரேஜ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு செய்தியும் சொல்லிக்கிட்டு, இந்த பக்கம் என்னென்னா சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பாஸ்போர்ட் கடையெல்லாம் வந்து வச்சுருக்காங்கல்ல, அப்போ வந்து போலீஸார் வந்து நைட்டு வந்து 10 மணி ஆயிடுச்சு 11 மணி ஆயிடுச்சு கடையை முடுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து காசும் வாங்க வருவாங்க சில நேரத்தில். அப்படி வாங்க வரக்கூடிய அன்அஃபிஷியலாக காசு வாங்க வருவாங்க. அப்படி வாங்க வரும்போது இங்கே காசு கொடுக்க தேவையில்லை சார், இங்கே சட்டம் ஒழுங்குனா சரியாக தான் இருக்குது, இங்கே ஆட்சி நடத்துறது வந்து யாருன்னு உங்களுக்கு தெரியும், அதனால் வந்து நீங்கள் வாட்டுக்கு வந்து உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துக்குறோம், சட்ட ஒழுங்கில் ஏதாவது பிரச்சனையினா மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தலையிடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ண சொல்லியிருக்காங்க. யாருக்கு தெரியும், சட்ட ஒழுங்குக்கான பிரச்சனையை ஏற்படுத்தி கூட காசு வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டா எப்படினாலும் பண்ணலாம். அதனால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மனிதாபிமான அடிப்படையில் செயல்பட வேண்டிய தேவை இருக்குது. அதை காவல்துறை செய்யுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு அந்த காவல்துறைக்கு அந்த பழக்கம் கிடையாது. ஏன்னா காவல்துறையில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த நைட் நேரத்தில் இந்த வாகன ஓட்டுநர்களும் சரி, அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய இந்த ரோந்து பணியில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தெருவுக்கு தெரு நிப்பாட்டி வச்சு காசு வாங்கக்கூடிய காட்சிகளும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது சட்ட ஒழுங்கை மீறக்கூடிய செயலில் கடையில் ஒரு பிளாட்ஃபார்மில் வந்து ஒரு கடை போட்டிருக்காங்க, காய்கறி கடை போட்டிருக்காங்கன்னா அவங்ககிட்ட கூட 50 ரூபா வாங்கிட்டு தான் போவாங்க. அதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். இது வந்து மறைச்சு பேசுகிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அதனால் வந்து தெரிஞ்ச விஷயந்தான், இதை வந்து காவல்துறை மனிதாபிமான அடிப்படையில் வந்து அவங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்குது இவங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தை செய்யாமல் இருந்தாங்க அப்படின்னா காவல்துறை மேலே ஒரு நன்மதிப்பு வந்து மக்கள் மத்தியில் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து இருக்கும்னு நினைக்கலாம். அதுக்கப்புறம் பெகாசஸ் வழக்கு விசாரணை நாளை மறுநாள் ஒத்திவைப்பு அப்படின்னு, பெகாசஸ் உளவு விவகாரம் தொடர்பாக பொதுநல மனுக்கள் வந்து மீதான விசாரணை வந்து இன்றைக்கு நடைபெற இருந்த நிலையில் இந்த சொலிசிட்டர் ஜெனரல் வேண்டுகோளை ஏற்று நாளை மறுநாளுக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கு இந்த வழக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, மணிப்பூரில் வந்து அடுத்தடுத்து வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. மணிப்பூரில் ஏற்கனவே வந்து பாஜக ஆட்சி தான் நடக்குது. உத்தரப்பிரதேசத்தில் வந்து 59 தொகுதிகளுக்கு உட்பட்ட இந்த 4ஆம் கட்ட வாக்குப்பதிவு வந்து இன்றைக்கி நடைபெற இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மணிப்பூரில் பிரச்சாரம் பண்ணக்கூடிய பிரதமர் மோடி வந்து பெகாசஸ் வழக்கு விசாரணை அப்படிங்கிறதையும் பெரிய அளவில் தனக்கு பின்னடைவாக பார்ப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பக்கம் நார்த் சைடில் வந்து பெரிய அளவில் பெகாசஸ் அப்படிங்கிற பேச்செலாம் இல்லை, மக்கள் அதை பற்றின அவங்களுக்கான புரிதல்லாம் பெரிய அளவில் கிடையாது. அதனால் பெகாசஸ் ரிலேட்டட் பிரச்சனைகள்லாம் இங்கே பெரிய அளவில் எடுக்காது. ஸோ மக்களுக்கு அந்த இடத்துல வந்து ரோடு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, போகிறதுக்கு ரோடு இருக்காது, சாப்பிட்றதுக்கு வந்து சாப்பாடு இருக்காது, குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்காது அப்படிங்கும்போது அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ கொடுத்தாங்க அப்படின்னா வந்து ஈஸியாக வந்து வாக்கு சேகரிச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு நினப்பில் வந்து தொடர்ந்து வந்து அரசியல் கட்சிகள் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா அடிப்படை கட்டமைப்புகள் அப்படிங்கிறது வட மாநிலங்களில் பெரிய அளவில் இல்லைங்கிறது யதார்த்தமான உண்மை தான். அதை பதிவு செஞ்ச தொலைக்காட்சிகளாகட்டும் எல்லாமே வந்து அதை பற்றி தான் பதிவு பண்ணியிருக்காங்க. இப்படிப்பட்ட அடிப்படையில் தொடர்ந்து வந்து பிரகாசஸ் விவகாரம் 5 மாநில தேர்தலில் வந்து எதிரொலிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்பிக்கை கிடையாது. ஏன் அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகளே அங்கே கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய கட்டமைப்பு அப்படிங்கிறது வேறு. அதனால் மோடியினுடைய பிரச்சாரம் தொடர்ந்து அந்த இடத்துல வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. மற்ற கட்சிகளும் வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை தாண்டி வந்து பஞ்சாபில் மட்டும்தான் வந்து காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி இருக்குது, மீதி இருக்கக்கூடிய 4 மாநிலங்களுமே வந்து பாஜகவினுடைய ஆட்சி தான் இருக்குது. ஸோ மறுபடியும் அதை கைப்பற்றுமா அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்கு. அது தொடர்ந்து வாக்குப்பதிவு நடந்துகிட்டு இருக்குது. உத்தரப்பிரதேசத்தில் 4ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடந்துகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மணிப்பூர்லேயும் இப்போ தேர்தல் நடந்துகிட்டு இருக்குது, நடக்க போகுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தொடர்ந்து பிரச்சாரங்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய மோடி தன்னுடைய நாட்டு மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களையும் முன்னிலைப்படுத்தி பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. வாழ்க ஜனநாயகம் அப்படிங்கிற வார்த்தையோடு அந்த விஷயத்தை நிர்பாட்டிக்கலாம். தேசிய அளவில் பாஜகவுக்கு எதிராக காங்கிரஸ் அல்லாத ஒரு புதிய கூட்டணி உருவாகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி, இதை யார் உருவாக்குறதுக்கு தகுதியுடையவர் அப்படிங்கிற கேள்வியும் இப்போ எழுந்திருக்கு. இது ரிலேட்டட் அனைத்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து தொலைக்காட்சியில் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டி வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. தேசிய அளவில் பாஜகவுக்கு எதிரான காங்கிரஸ் அல்லாத ஒரு கட்சியா, ஒரு கூட்டமைப்பா, அதை எப்படி உருவாக்குவீங்க அப்படின்னு அமித்ஷா அவன் சிரிச்சுக்கிட்டே தான் பேசியிருக்காரு. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7 கட்டமாக உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு, இப்போ 4ஆவது கட்டமாக நடக்க போகுது அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை தாண்டி தேசிய அளவில் தன்னுடைய பார்வையை திருப்பி இருக்கிறது தெலுங்கானா மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சந்திரசேகர் ராவ். அவர் மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் வந்து இடையில வந்து அவரை சந்திக்கிறதுக்கு முற்பட்டது மகாராஷ்டிராவினுடைய முதலமைச்சர் தாக்கரே சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லா மாநில முதலமைச்சர்களையும் பாஜக ஆளாத மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதல்வர்களையெல்லாம் ஒன்று திரட்டக்கூடிய பணியை திமுகவினுடைய தலைவர் மு க ஸ்டாலின் செய்வாரா அப்படிங்கிற மாதிரியான கேள்வியை அமித்ஷா எழுப்பியிருக்கார்.
இது வந்து மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி ஏற்கனவே இந்த கேள்விகளை எழுப்பி தான் இருந்தாங்க. யாரை முன்னிலைப்படுத்தி வந்து நம்ம வந்து அடுத்த தேர்தலை சந்திக்கிறது பிரதமர் வேட்பாளரா அப்படின்னு. ஸோ அந்த பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிற அந்த ஒற்றை கேள்விக்கான பதிலில் வந்து எப்படி கிடைக்க போகுது அப்படிங்கிறத வச்சு தான் அடுத்து காங்கிரஸ் இல்லாத ஒரு மூன்றாவது கூட்டணி அமைகிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறத பற்றி பேச முடியும். ஸோ இது பெரிய ப்ராசஸ், இந்த ப்ராசஸில் வந்து எல்லா மாநில முதல்வர்களும் ஒன்றா சேர்ந்தால் தான் முடியும். ஆனால் அதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா 99% இல்லைங்கிறது தான் யதார்த்தமான பதிலாக இருக்குது. அதனால தான் அமித்ஷா அது ரொம்ப பெரிய அளவில் கேஷுவலாக அதுக்கு பதில் சொல்லியிருக்கார். இப்படிப்பட்ட சூழ்நிலை பிரக்யானந்தா உலகத்தினுடைய இந்த செஸ் போட்டியவே வியக்கக்கூடிய வகையில் செஞ்ச தமிழக வீரர், ஒரு நல்ல தமிழர், 16 வயது மாணவர் பிரக்யானந்தா உலகத்தையே தன் பக்கம் திருப்பியிருக்கார். ஒரு வங்கி ஊழியருடைய மகன், 6 வயசில் தன்னுடைய செஸ் விளையாட்டை போட்டியை விளையாட தொடங்கி 16 வயசில் இன்றைக்கி உலகத்தினுடைய பெரிய சாம்பியன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கிராண்ட் மாஸ்டரையே தோக்கடிச்சிருக்கார். கார்ல்சன், ஏ மேக்னஸ் கார்ல்சன் அவரையே தோக்கடிச்சிருக்கார் அப்படிங்கிறது தமிழர்களுக்கான பெருமையாக தான் பார்க்கப்படுது. 19 வயசில் உலகத்தோட நம்பர் ஒன் வீரராக கால்பதிச்ச கார்ல்சனை 16 வயசில் வந்து நம்பர் ஒன் வீரரை தோக்கடித்த பெருமையை தக்க வச்சு இப்போது உலகத்தினுடைய பார்வையை தன் பக்கம் திருப்பியிருக்காரு நம்ம பிரக்யானந்தா. 193rd இடத்துல இருக்கக்கூடிய செஸ் வீரராக இருக்கக்கூடிய அவர் இந்த தொடரில் பெரிய அளவில் வந்து சாதனை படைச்சு முதல் நாள் வந்து தேங்கி இருந்தாலும் அடுத்த நாளில் சோர்வடைவாமல் பெரிய அளவில் வெற்றி கணியை படிச்சிருக்காரு. ஒரே நாளில் வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ் ஆகிட்டார். இப்படிப்பட்ட சூப்பர் கம்ப்யூட்டரையே தோக்கக்கூடிய வகையில் செயல்படக்கூடியவர், இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கிறதுக்கூடிய 1988 கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வாங்கின விஸ்வநாதன் ஆனந்த கடந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு எந்த சமூகத்தை வேற்று இனத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் பெரிய அளவில் வந்து வாங்க முடியுமா, தமிழ் இனத்தை சேர்ந்த ஒருத்தர் வாங்க முடியாதா அப்படின்னு மக்கள் கனவு கண்டுகிட்டு இருந்த நேரத்தை தாண்டி பிரக்யானந்தா அப்படிங்கிற ஒரு தமிழரும் வந்து பார்த்திங்கன்னா நான் தமிழன் ஒருத்தன் உள்ளுக்குள்ளே இருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ தான் வெளில வராங்க. ஸோ தமிழ் இனத்துக்கும் இனத்துக்கும் அது மட்டும் இல்லாமல் பிரக்யானந்தாங்கிற தமிழருக்கும் பெரிய அளவில் வாழ்த்துக்களை சொல்லி அடுத்தடுத்த பட்டங்களையும் வெல்வதற்கு பிரக்யானந்தாவுக்கு தமிழர்கள் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாம். தான்சானியாவுடைய யூடியூப் பிரபலம் கிளிபாலுக்கு இந்திய தூதரகம் பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. யூடியூப் மூலயமா பிரபலமாகி உலக அளவில் தன் பக்கத்தை வந்து பார்வையை திருப்பினவர் தான் இந்த கிளிபால். தொடர்ந்து அவர் போடக்கூடிய வீடியோக்கள் வந்து மனுஷன் பார்த்திங்கன்னா 8 அடி இருப்பு, அவர் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது தான்சானியா மக்களும் பார்ப்பாங்க, அதே நேரத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற மக்களும் பார்த்து ரசிப்பாங்க. அவருக்கு கேமரா ஃபோக்கஸ் அப்படிங்கிறது குறைந்தபட்சம் வந்து ஒரு 15 அடிக்கு பின்னாடி தான் நிற்கணும். ஏன்னா அவரை ஃபுல்லாக காட்டுறதுக்கே இங்கே 15 அடிக்கு பின்னாடி இருந்தால் தான் அவரை ஃபுல்லாக ஃபோக்கஸே பண்ண முடியும். அந்த மாதிரி அவருடைய ஹைட் வந்து 8 அடிக்கு இருக்கும். நம்ம சத்யராஜோடலாம் ஹைட்டு வரும். ஸோ நல்ல நல்ல ஒரு மனிதராக இருப்பார் போல். 20 லட்சத்துக்கும் மேலே அவரை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க இன்ஸ்டாகிராமில். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து வந்து யூடியூப்பில் ரசிகர்களுக்கு பெரிய அளவில் விருந்து படைக்கக்கூடிய அவரை வந்து சிறப்பு பார்வையாளராக வந்து அழைச்சி அவருக்கு கௌரவப்படுத்தியிருக்காங்க இந்திய தூதரகம். ட்விட்டர் பக்கத்தில் இந்திய தூதரகம் அவர் தொடர்பாக ஒரு கருத்தும் தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து வீடியோக்களை பார்த்து ரசிக்கிறதா இந்திய தூதரகம் அவருக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கிழக்கு உக்ரைனில் நுழைஞ்சிருக்கு ரஷ்யா இராணுவம் முடியும். அவ்வளோதான், உக்ரைனோட பஞ்சாயத்து முடிய போது உக்ரைனுக்கு வந்து எரிவாயு திட்டத்தை நிறுத்தியிருக்கு ஜெர்மனி. அது மட்டும் இல்லாமல் உக்ரைன் விவகாரத்தினால ரஷ்யாவுக்கும் ஜெர்மனிக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த 1222 கிலோமீட்டருக்கு நீளமாக இருக்கக்கூடிய அந்த நார்ட்ஸ்ட்ரீம் 2, ஏற்கனவே நார்ட்ஸ்ட்ரீம் ஒன்று இருந்தது, நார்ட்ஸ்ட்ரீம் 2 அப்படின்னு அந்த திட்டமும் இப்போ கைவிடப்படுவதாக அறிவிச்சிருக்கு. இது அமெரிக்காவுக்கான பெரிய வெற்றியாக தான் பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா இயற்கை எரிவாயு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் வந்து ரஷ்யாவுக்கு குடைச்சல் கொடுத்த அமெரிக்கா தற்போது வந்து ரஷ்யாவின் மீதான பொருளாதார தடையை விதிக்கிறதுக்கு இங்கிலாண்டோட கூட்டு சேர்ந்து 5 தேசிய வங்கிகளை பொருளாதார தடை விதிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரஷ்யா உக்ரைன் மேலே போர் தொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வேலை எல்லாத்தையும் தொடங்கி சிறப்பாக வந்து உக்ரைன் நாட்டு எல்லையை சுற்றி வளைச்சிட்டாங்க. ஒரு நாடு போர் தொடுக்குது அப்படின்னா உடனேலாம் செஞ்சிட மாட்டாங்க, உள்ளுக்குள்ளே ஆக்கிரமிப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து நடக்கும். போர் ஆரம்பித்த வித்தின் மினிட்ல வந்து போர் முடிஞ்சிடும். உக்ரைன்கிறது அவ்வளோ பெரிய நாடெலாம் கிடையாது, ரஷ்யாங்கிறது பெரிய நாடு. ஸோ ரஷ்யாவினுடைய ஒரு பகுதியாக மறுபடியும் உக்ரைனை இணைப்பதற்கான பணிகள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இதை ரஷ்ய அதிபர் புதின் வந்து கம்யூனிஸ்ட் நாடுகள் தத்துவத்தின் அடிப்படையில் பெரிய அளவில் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்
உக்ரைன் மக்கள் இதுக்காக பயப்படுறாங்களான்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ரஷ்ய ஆதரவாளர்கள் 10,000 மேற்பட்டோர் வந்து ரஷ்ய பகுதிகளுக்கு போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஆதரிக்காத ரஷ்யா வந்து 5 உக்ரைன் இராணுவ வீரர்களை சுட்டு கொண்டிருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கிழக்கு உக்ரைனில் கிளர்ச்சி படையோட தாக்குதலுக்கு பயந்து அந்த பகுதி மக்கள் குடும்பத்தோடு வேறு நாடுகளுக்கு ஓடுறாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 2 பகுதிகள், அதாவது கிளர்ச்சியாளர்களுக்கு உட்பட்ட 2 பகுதிகள், டொனட்ஸ்க் அண்டு இன்னொரு பகுதி, அது இங்கிலீஷ் வார்த்தை சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் அந்த 2 பகுதிகளையுமே தொடர்ந்து கிளர்ச்சி படையோட கட்டுப்பாட்டில் இருந்த அந்த 2 பகுதிகளையுமே தனி நாடாகவே அறிவிச்சிருக்காங்க ரஷ்யா. இதுக்கு உலக நாடுகள் பெரிய அளவில் கடும் கண்டனம் தெரிவித்தது. ஸோ அந்த கடும் கண்டனம் தெரிவித்ததை தாண்டி ரஷ்யா வந்து உக்ரைன் டோட்டலாகவே கைப்பற்றிட்டோம் அப்படின்னா என்ன பிரச்சனை? இலங்கை மாதிரியான பிரச்சனைகள் நடக்கும் போது, இலங்கையில் இருக்க கொத்து கொத்தா மனுஷங்க சாகும்போது மற்ற எல்லா நாடுகளும் வேடிக்கை தானே பார்த்தது. அதே மாதிரியாக உக்ரைனில் இருக்கக்கூடிய மக்கள் கொத்து கொத்தா இன்னும் சில மணி நேரங்களில் சாக போகிறாங்க. அதை உலக நாடுகள் வேடிக்கை பார்க்க போகுது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. உலக நாடுகள் உலகப் போருக்கு தயாராக இல்லை அப்படிங்கிற யதார்த்தமான சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு உக்ரைன் வந்து இந்த விஷயத்தில் அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்க போகுது அப்படிங்கிற கேள்விக்குறியோட ரஷ்யா அடுத்து உக்ரைனுடைய எல்லைப்பகுதிகள் எல்லாத்தையும் சுற்றி வளைச்சு அந்த மக்களை அடிமைப்படுத்த போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் இந்த இடத்துல பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்குது. இதோட இன்றைக்கான செய்தித்தாள்கள் இடம்பெற்ற முக்கியமான செய்திகள் இவ்வளவுதான் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு மீண்டும் நாளை உங்களை சந்திக்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி மக்களே.